ஏஜென்சி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். கும்பராசி ஏப்ரல் மாதம் 2020 முதல் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு, இப்போ கும்பராசிக்கு வந்து 12 இடத்துல சாட்டர்ன், மகரமில் சனி வந்திருக்கு, அது கும்பத்துக்கு 12 இடம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடுவோம். 30 to 60, 30-60 உள்ளவங்களுக்கு கும்பராசி இந்த காலத்தில் என்ன மாதிரியான பலன்களாக இருக்குது. 12 சனி, 12 செவ்வாய், இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 இடத்துல குரு, 12th ஹவுஸில் சனி செவ்வாய் குரு, சுக்கரன் 4 இடத்துல ஆட்சி, சூரியன் இந்த மாதம் உச்சமடையும். இப்போ கும்பத்துக்கு இது ஒரு சாதகமான மாதமாக, இழப்புகள் விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பத்துக்கு இருக்குது. சொத்து விற்கணும்னா விற்கலாம். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு தசாபுக்தி வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லக்னம் வேறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா இது தேவையில்லாத சில சிக்கல்களை கொடுக்கும். சில இழப்புகள், சில விரயங்கள், சில பேருக்கு சில அவமானங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. யோகமான திசையாக இருந்ததுன்னா இந்த டிரான்சிட்ஸ் பெருசாக தாக்காது, பாதிப்பை ஏற்படுத்தாது. யோகம் இல்லாத ஒருவேளை ஒரு அவயோகமான திசையாக இருக்குது, அவயோக புத்தியாக இருக்குது, அப்படின்னா இது சில மாற்றங்களை ஏற்படுத்தும், சில சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ எப்படிப்பட்ட திசையாக இருக்குன்னு முதல்ல கம்பேர் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட் எடுத்து பாருங்கள். lifehoroscope.in சைட்டுக்குள்ளே போங்க. உங்கள் பர்த் சார்ட்டை ஜென்ரலாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்குறத பிளான் இருந்தால் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே பிஸ்னஸ் என்டர்ப்ரனாக வந்துடணும், ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருவோம், சின்னதாக இப்போ ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருந்தாலும் கூட ட்ராவல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுன்ற மாதிரியும் இல்லை. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதத்தில் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செய்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பி சேஃப், யாரையும் விசாரிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது, ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒப்பந்தத்தை கையெழுத்து போட போகிறீங்க, அக்செப்ட் பண்ண போகிறீங்க, சம்திங் கோயிங் டு அக்செப்ட் நியூ அப்படின்னா அதுலேயும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி அக்செப்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ராஜெக்ட்டில் நுழைஞ்ச பிறகு அதை பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியலன்னு குழப்பம் வரும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப சேஃப். ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறார், கசின் ஒன்று சொல்கிறார், அப்பா ஒன்று சொல்கிறாருன்னு குழப்பிக்க வேண்டாம். யார் சரியானவங்கிறதோ அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதாக முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக பைக்கோ காரோ எப்படி போனாலுமே சேஃபாக இருங்க. ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். யார்கிட்டையும் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸும் பண்ணிக்க வேண்டாம். லோன் சரியாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வெறைய ஸ்தானத்தில் கோள்கள் தான் நிறைய லோன்ஸ் எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கீப் ஆன், அது வந்து தொடர்ந்து அந்த டெப்ஸ் ஆஃப் லெவலை வந்து மேலே கொண்டு போகும். சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால பேசிக் கம்ஃபர்ட்ஸுக்கு எந்த குறையும் வராது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, யுவர் மேக்கிங் மணி, டீசன்ட் இன்கம் வந்துகிட்டே இருக்குன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையோட இன்னும் பெட்டராக போயிடலாமா, இங்கேருந்து அங்கே ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க, அங்கே மூவ் பண்ணலாமா, இந்த பிளான்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் இப்போ வந்து வச்சுக்க வருது. அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது, அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் ஓகே. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கோள்கள் எல்லாமே வரைய ஸ்தானமான 12 இடத்துல இருக்கிறதுனால இது எதை அது அந்த பிளானட்டுடைய அந்த காரகத்தை எதை தொட்டாலுமே அது வரையம் பண்ணும். சனி வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 1. ஸோ ஐடியாஸே சம்டைம்ஸ் கரெக்டாக பிளானிங்கில் வராது. அதுக்கப்புறம் அங்கே செவ்வாயும் வந்து சனியோடு இருக்கிறதுனால பூமி சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து சைன் பண்ணிட்டு டிலே பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் அது பிரச்சனையான சைட்டாக இருக்குது, இதெல்லாம் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குரு 12 இடத்துல தான் விரயம் நிறைய கொடுக்கும். ஸோ பேங்க் லோன் போகிறீங்கனாலும் யோசிச்சு எவ்வளோ எடுக்கலாம், எதுக்காக லோன் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் பிளான் பண்ணி வாங்க. மெயினாக நிறைய பேருக்கு கும்பத்தில் உள்ளவங்களுக்கு, ஏன்னா கும்பமே காலபூஷனுக்கு 11th ஹவுஸ், ஸோ ப்ராஃபிட் கெயின் மணி அந்த மாதிரி ஆசைகளை தூண்டிவிடும். அப்போ உடனே பிஸ்னஸ் ஒன்று பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம்முக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்களுமே இன்வெஸ்ட் பண்ணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செய்யலாம். முக்கிய முடிவுகள் பொருளாதாரத்தை ரீதியாக எடுக்கிறீங்க, ரொம்ப யோசிச்சு செய்யலாம். ஃபேமிலி, கணவன் மனைவி உறவுலையும் சில விரிசல்களோ சிக்கல்களோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெல்த்தில் திடீர்னு உங்கள் உடம்புல உள்ள உபாதைகள்லாம் சுட்டி காட்டும், வெளியே வரும், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வெளியே வரும். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, டாக்டர் கன்சல்டேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க.
அது ரொம்ப நல்லது. புதுசாக கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இல்லை. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே கல்யாணம் நடந்துடும், உடனே முடிஞ்சிடும் நினைக்க வேண்டாம். பொறுமையாக தேடுங்க. கிடைச்சாலும் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மேரேஜை ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஸோ கும்பம் எதிலும் தேவை கவனம், எதிலும் தேவை விழிப்புணர்வு, நிதான போக்கு, ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்தல், தொலைநோக்கு பார்வையோடு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, நிதானம் தவறாமல் இருக்கிறது, கோபங்களை குறைக்கிறது, தியானம் பழகிறது, கடவுளை வணங்குறது, நம்புறது, பொறுமை இழக்காமல் இருக்கிறதுலாம் இருந்தால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எளிமையாக அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டில் ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட்டோட பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டைரக்டாக நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் அந்த பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் எனான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கி கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலன் அடைஞ்சிருக்கா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு திசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு திசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் திசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், Thank you.